வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க இன்ஃபோசிஸோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்தது, அதோட ஆன்போர்டிங் ப்ராசஸ், வெல்கம் கிட் அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே வீடியோவை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து ஃப்ரெஷர் இல்லை, ஸோ எந்த ரிட்டர்ன்ஸ் எக்ஸாமும் எழுதலை, அதனால அதிலிருந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண முடியல. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ்லேருந்து ஆன்போர்டிங் ப்ராசஸ் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். நார்மலாகவே நான் ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாக்ரி, இன்னொன்று வந்து லிங்க்டின். முன்னாடி நானும் நிறையா ஜாப் சர்ச்சிங் போர்ட்டல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அந்த அளவுக்கு அதெல்லாம் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தோணலை. ஸோ இது ரெண்டு தான் பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ரெண்டு போர்ட்டல்லையுமே வந்து என்னோடய ரெசியூம்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இன்ஃபோஸ்லேருந்து என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்த்து தான் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. டேரக்டாக டெக்னிக்கல் ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்காது. ஸோ டேரக்டாக வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் தான் அட்டன் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கரெக்டாக இன்டர்வியூக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ஹெச்ஆர் கிட்டேருந்து மெயில் வந்திருந்தது, இந்த மாதிரி உங்களோட ரெசியூம் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு, சப்போஸ் நீங்கள் அட்டன் பண்ண வந்து வில்லிங்காக இருந்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணேன். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு லிங்க் அனுப்பினாங்க, வெப்எக்ஸ் லிங்க்கு, வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு. வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் வந்து இன்டர்வியூ நடந்தது. இதுவே வந்து லாக்டவுன் பீரியட் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் இருந்திருக்கும். ஸோ அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து எனக்கு மொத்தம் 2 பேர் இருந்தாங்க, 2 டெக்னிக்கல் ஹெச்ஆர். ஸோ அவங்க வந்து என்னோட டொமைன்லேருந்து ரொம்ப இன்டெப்த்தாக கொஷின்ஸ் கேட்டாங்க. டெக்னிக்கல் கொஷின்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண டொமைனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே வந்து அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து மட்டும் தான் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு சர்வர் டொமைல் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் எனக்கு கேட்டிருந்தாங்க. லைக் இந்த சர்வரில் வந்து ப்ராப்ளம் வந்ததுன்னா இது எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க, இந்த மாடியூலுக்கு வந்து மீனிங் என்ன, இது எப்படி ரிப்ளேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டொமைனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து என்னோடய இன்டர்வியூ வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரீவியஸ் டொமைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் மட்டும்தான் அவங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரியாத கொஷின்ஸுக்கு ஒரு 2-3 கொஷின் வந்து எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறமா எல்லாருக்குமே ஒரு க்யூரியஸ் இருக்கும், இந்த ரவுண்டில் நம்ம செலக்ட் ஆகிட்டோமா, அடுத்த ரவுண்ட் போகுமா, அடுத்த ரவுண்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே க்யூரியஸ் வந்து எனக்கும் இருந்தது. ஸோ அந்த டெக்னிக்கல் ரவுண்ட்லேயே நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணவங்கக்கிட்ட, இந்த மாதிரி இந்த ரவுண்டில் நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஹெச்ஆர் கிட்ட உங்களுக்கு மெயில் வரும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவங்க முடிச்சுட்டாங்க. நானும் வந்து 2-3 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சேம் டே ஈவினிங்கே வந்து அவங்க வந்து ஒரு ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க ஹெச்ஆர் சைட்லேருந்து, ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அனுப்ப சொல்லி. அந்த டைமில் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செக் பண்ண வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீ இப்போ வந்து செலக்டட் ஆகிட்டே அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபார்ம்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இந்த ஃபார்மை வச்சு உனக்கு ஹெச்ஆர் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சப்போஸ் செலக்ட் ஆகலை அப்படின்னா அந்த சேம் டேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. சில ஃபார்ம் சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த ஃபார்ம் என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி, நம்மளோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ண சொல்லி அனுப்பியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் சிடிசி என்ன, எக்ஸ்பெக்டட் சிடிசி என்ன, இது எல்லாத்தையும் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. நானும் அது எல்லாமே ஃபில் பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ ஃபில் பண்ணி அனுப்பினதுக்கப்புறம் ஹெச்ஆர் கிட்டேருந்து கால் வந்தது. அந்த காலில் வந்து எது டிஸ்கஸ் பண்ணாங்க, ஹெச்ஆர் அவங்களை எது டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் கம்பெனி என்னென்ன, அதில் நம்மளோட எந்த டொமைனில் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சிடிசி வாங்கணும், இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சிடிசி வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப கிளியராக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு சிடிசி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் அதுதான் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் நெகோஷியேட் பண்ணி கேட்கலாம் எந்த அளவுக்கு நம்ம வேணும் அப்படிங்கிறத. ஹெச்ஆர் டிஸ்கஷன் பண்ணி அவங்க கன்ஃபார்ம் பண்ண சிடிசியில் நம்ம நெகோஷியேட் பண்ண சிடிசி ஓகேவா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஹெச்ஆர் ரவுண்ட் வந்து கரெக்டாக ஒரு 2 வீக்ஸ், அதாவது மினிமம் 15 டேஸ் வச்சுக்கலாம், அதுக்குள்ளே வந்து அவங்க ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன் இந்த 15 டேஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அது அடுத்தடுத்த அப்ரூவல் போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ் டைம் தான் உங்களுக்கு தேவைப்படும்.
ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆஃபர் ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அந்த ஆஃபர் ஓகேவா இருந்தது அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஸோ ஆஃபர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எல்லா ப்ராசஸுமே வந்து அவங்களே கைட் பண்ணுவாங்க. இதுவே ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவாக இருந்தது, நார்மல் டைமாக இருந்ததுன்னா நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து லாக்டவுன் டைம் அப்படிங்கிறனால எல்லாமே டோட்டலாக அவங்களே கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அவங்க கண்டெக்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நம்ம ஆஃபர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து தேவையான ப்ராசஸ் எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லான்ச் பேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனுக்காக. இந்த லான்ச் பேட் எதுக்கு அப்படின்னா ஆன்லைன் ஆன்போர்டிங் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க இன்ஃபோசிஸில். ஸோ அந்த அப்ளிகேஷனில் நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து அப்லோட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மார்க் ஷீட்ஸ், நம்மளோட ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட லெட்டர், நம்மளோட பேன் கார்டு, ஆதார், அந்த மாதிரி எல்லாமே அதை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக நிறைய பேருக்கு வர கொஷின்ஸ், எனக்குமே வந்த கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்ஆர் ரெஜிஸ்ட்ரி. என்எஸ்ஆர் ரெஜிஸ்ட்ரிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் தான். இதுவே வந்து நம்ம டேரெக்டாக போய் கம்பெனியில் அங்கே ஜாயின் பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட் டே அன்னைக்கு அவங்களே வந்து அதுக்கான ப்ரொஃபைல்லேருந்து எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆன்லைனில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு மேண்டட்ரி இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி அது கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரி எங்ககிட்ட சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் ஐசிஐசி சேலரி அக்கௌண்ட், இந்த ஐசிஐசி சேலரி அக்கௌண்ட் தான் நிறைய கொஷின்ஸ் வந்து வந்தது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேரெக்டாக நம்ம போய் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தெரிஞ்சவங்களுக்கு கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் கொடுத்து இது மெயின் பிரான்ச்சை நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேலரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் ஆன்போர்டிங் ப்ராசஸ் அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அங்கேயே வந்து ஒரு டீம் இருக்காங்க, இந்த மாதிரி ஆக்சிஸ் பேங்க்குக்கும் சரி ஐசிஐசி பேங்க்குக்கும் சரி கம்பெனிலேருந்தே வந்து டீம் இருக்காங்க இந்த மாதிரி சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு. ஸோ யாருமே வந்து அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. ஸோ உங்களோட ஃபஸ்ட் டே டேட் ஆஃப் ஜாயின் என்ன டேட் போட்டிருக்காங்களோ அந்த டேட்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு செஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற செஷன். ஸோ அது மூலமாக நீங்கள் உங்களோட சேலரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லேப்டாப் சர்வே கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லேப்டாப் சர்வே வந்து எப்போ எடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சு அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் தான் எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து உங்ககிட்ட லேப்டாப் நீங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க ஆஃபீஸ்லேருந்து லேப்டாப் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பர்சனல் லேப்டாப்பில் எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இண்டக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே டேக் ஆகிருக்க மாட்டோம். சப்போஸ் யாருக்காவது உடனே ரிப்ளேஸ்மெண்ட்டுக்காக யாரையாவது டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வேணால் இமீடியட்டாக ப்ராஜெக்டில் வந்து ரிப்ளை ஆகிருப்பாங்க. சப்போஸ் பல்காக ரிக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபோசிஸ் மட்டும் இல்லை எந்த ஒரு எம்என்சியுமே வந்து பல்காக ரிக்ரூட் பண்ணுறப்ப அவங்கள வந்து ஒரு டேலண்ட் பூல் அப்படிங்கிற விதத்தில் வந்து வச்சுருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே. ஸோ தேவையான மேனேஜர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ப்ரொஃபைலை வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இன்டர்வியூ பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டில் அவங்கள ஆட் பண்ணிடுவாங்க. எனக்கும் அதே தான் நடந்தது. கரெக்டாக இண்டக்ஷன் முடிஞ்சு டூ டேஸ் கழிச்சு வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கால் இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் கால் அன்னைக்கே ஓகேவும் ஆகி அந்த ப்ராஜெக்டில் வந்து என்ன ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஜாயின் பண்ண தேர்ட் டேலேயே வந்து எனக்கு ப்ராஜெக்ட் வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஜாயினிங் டேட்லேருந்து ஒரு 5-6 டேஸ்க்குள்ளே வந்து என்னோட லேப்டாப்பும் வெல்கம் கிட்டும் வந்துருச்சு. நார்மலாக நான் பார்த்த நிறைய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் பற்றியும் வெல்கம் கிட் பற்றியும் தான் இருந்தது. அது ரெண்டு சினாரியும் இருக்குது. லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்டில் அசைன் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேப்டாப் வந்துடும். மினிமம் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் இஷ்யூனால டிலே இருக்கலாம் அதில். மற்றபடி வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் வந்து
வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல அசைன் ஆகியும் நீங்க கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க மேனேஜர் கிட்ட கேட்கலாம். அவங்க சைட்ல இருந்து புஷ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா லேப்டாப் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ப்ராஜெக்ட்ல அசைன் ஆகாதவங்களுக்கு டிலே ஆகிறதுல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ப்ராஜெக்ட்லேயே அசைன் ஆகல அப்படிங்கிறப்ப அசைன் ஆனவங்களுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உங்க ப்ராஜெக்ட்டை சர்ச் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்க டாக் ஆகிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெல்கம் கிட் பற்றி கேட்டிருந்தீங்க. வெல்கம் கிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமன் தான். பட் இப்போ மேபி அதில் ஏதாவது ஷார்ட்டேஜஸ் இருக்கலாம், லாக்டவுன் டைம்னால எல்லாருக்குமே கொடுக்க முடியாமல் இருக்கலாம். பட் கண்டிப்பாக எல்லாமே நார்மலானதுக்கப்புறம் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.